வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனாக சொல்லுங்க பிரதர் நான் வந்து இதில் லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நானும் சொல்லிட்டேன் அப்ளிகேஷன்லாம் வேணாம் பிரதர் அப்ளிகேஷன்லாம் எடுக்க போனீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை எனக்கு வந்து நல்ல அப்ளிகேஷன் இருக்காதா இருதான் நீங்கள் சொல்லுங்க இருக்காதா எப்படி வந்துட்டு கெட்டது இருக்குன்னா நல்லது இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு சரி ஓகே நானும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தேன் ஸோ நம்மளோட கொள்கை என்னென்னா அவேர்னஸ் அதாவது தெரிஞ்சு ஓடுத்துறப்ப குழியில் தள்ளி ஓடுறதுக்கு நம்ம வந்து இது கிடையாது ஸோ அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது அதாவது இதுதான் நல்ல அப்ளிகேஷன் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு யாருமே பார்க்குறவங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே பார்க்குறாங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்னதாக ஒரு பெல் பட்டன் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டு மோட்டிவேட்டடாக இருக்கும் அண்ட் ரெண்டாவது என்னென்னா இந்த அவர்னஸ் வீடியோ எல்லாத்துக்குமே போய் ஷேர் ஆகும் அதுக்காக தான் முதல்ல வந்துட்டு நம்ம பிலீவ் பண்ணுறது எது இல்லைன்னா லோ சிபில் ஸ்கோர் அதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க டேய் மச்சா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு இடத்துல லோன் வாங்கினேன் எனக்கு வந்துட்டு லோ சிபில் ஸ்கோர் தாண்டா முந்நூறு தாண்டா அது அதுக்கு வந்து லோன் கொடுத்தாங்க அதனால நீயும் ட்ரை மச்சான் ஆனால் கமிஷன் கேட்குறாங்க முன்னாடி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்கள் முதல்ல அவங்க எடுத்துருக்க ப்ரூஃபை காட்டுங்க அவங்களோட வந்துட்டு சிபிலை செக் பண்ணுங்கள் சிபில் அதே மாதிரி முன்னூரில் இருந்து சிபில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் இது யாராவது உங்ககிட்ட ரெஃபர் பண்ண வந்தால் ஏன்னா நான் எப்படிப்பா ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அதை நான் எப்படிப்பா நான் வந்து இது பண்ண முடியும் நான் எப்படி வந்து தப்பாக நினைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கணும் குறிப்பாக ஆன்லைனில் வர மெசேஜ் உங்களோட சிவில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கா தயவு செஞ்சு வந்துட்டு எங்கக்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் அது கூட வந்து அதிகமாக தான் இருக்கும் இன்னொன்று ரொம்ப ஜெனிவனாக இருக்கும் நீங்கள் பார்க்கக்குள்ளையே உங்களுக்கு வந்துட்டு அடடா சா இது மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது அவங்க கொடுக்குற ரீசன் வந்து வேலையபிளாக இருக்கும் சார் அதாவது வந்துட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால சிவில் ஸ்கோர் முன்னூறுக்கு வந்துடுது அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சார் அது மன்னிக்க முடியாத தவறு ஒன்றும் கிடையாது அதுக்கு எதுக்கு சார் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக லோன் கொடுக்காமல் இருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் இந்த ஆப்ஷன் ஒரு கமிஷன் வாங்கிட்டு உங்களோட சிவிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு எங்கிட்டயே ஒருத்தன் வந்தான் யோகி பாபு சொல்கிற மாதிரி என்ன எனக்கே விபதி அடிக்கப் போகிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எங்கிட்டயே பத்தாயிரம் கூட உனக்கு அஞ்சு லட்சம் லோன் தரேன் ரெண்டு மாதம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னான் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்காது அதை வந்துட்டு நீங்கள் டூ ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் இல்லை லேக்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் அதை பிலீவ் பண்ண தேவையில்லை அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கவங்களுக்கு யார் லோன் தரனாலும் நம்பாதீங்க ஆவரேஜ் உங்களோட சிவில் செவன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தா மட்டும் தான் செவன் ஃபிஃப்டி அபோவ் இருந்தா செவன் பிப்டி இருந்தாலும் செவன் தேர்ட்டி இல்லை எனக்கு கூட வந்துட்டு ஒரு மொபைல் லோன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் செவன் தேர்ட்டி ஒன் இருந்ததுக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க செவன் பிப்டி அபவ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு செவன் ஃபிஃப்டி வந்துட்டு லோன் இருக்கு பட் ஆனா உங்களுக்கு சரி வர இன்கம் இல்லை சிவில் எல்லாம் பக்காவா இருக்குங்க எனக்கு இன்கம் தாங்க இல்லைன்னா அதுக்கு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கும் சார் சிபில் கரெக்டாக இருந்தால் போதும் சார் இன்கம் ப்ரூஃப் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சார் அப்படிம்பாங்க ஆனால் இப்போ வந்து பேங்க்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுறாங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து செக் பண்ணுறாங்க மாதம் மாதம் உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க இன்னொரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க சார் மூணு மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு பணம் போட்டு எடுங்க சார் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அறிவாளிங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் முன்னாடி பணம் கொடுத்தா தான் அந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி பணத்தை தாங்கிட்டு மூணு மாதம் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோர்ஸ்னஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க பேங்க் வந்துட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து அதாவது உங்களோட பேன் கார்டையும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட வந்துட்டு பேன் கார்டையும் ஸோ மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா பேங்க்கில் நீங்கள் வந்து பேன் கார்டு கொடுத்தா எடுக்கிறீங்க அவங்களும் வந்துட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக பேன் கார்டு கொடுத்தா வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கல முதல்ல தாங்க வந்து டாக்குமெண்ட்டை பெரட்டி பரட்டி பெட்டி கேஜிப்பில் வர மாதிரி வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபைல் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க அப்படியே வந்துட்டு எடுத்து வந்து சிஸ்டம்ல போட்டா போதும் எரர் இது வந்துட்டு இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி வரும் ரெண்டாவது நீங்க வந்து அக்கௌண்ட்ல பணம் போடக்குள்ள உங்களோட பேர் வந்துடும் இல்லை வந்து ஏதாவது மிஷின்ல இருந்து நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதும் தெளிவா அதில் வந்துடும் அதையும் பிலீவ் பண்ணாதீங்க சிவில் ஸ்கோர் அதிகமா இருந்து உங்களுக்கு சரி வர இன்கம் இல்லைனாலும் நீங்கள் தயவு செஞ்சு இதை எதுவுமே பிலீவ் பண்ணாதீங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு கேட்டகரியில் இப்படி எல்லாமே இருக்கு ஸோ நீ எப்படி அப்ளிகேஷனை பிலீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களோட வந்து அப்ளிகேஷன் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு பிளே ஸ்டோரில் போங்க அதனுடைய கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு ஆப்போட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க ஸ்டார் ரேட்டிங்கில் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் மெச் பண்ணி பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன் ஏன்னா ஒரு ஸ்டார் கொடுக்காதது எந்த வித அப்ளிகேஷனுமே கிடையாதுங்க எல்லா அப்ளிகேஷனும் சிங்கிள் ஸ்டாரில் யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை நிறையா பேராக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதான் முதல்ல செக் பண்ணுங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கக்குள்ள கூட நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல எடுத்தோடனே உடனே ஸ்டார் இருக்குது ஆஹா ஓஹோன்னு போடுறதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணாதீங்க ஏன்னா இப்போலாம் சப்ஸ்க்ரைபர்க்காகவும் வந்துட்டு பணம் கொடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களாம் அது மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ரிவ்யூ இதெல்லாம் பண்ண முடியாதா ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு அதை இதையுமே பிலீவ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஏன்னா வந்து மோசமான கமெண்ட் அவள் கொடுக்க மாட்டான் இதையும் கம்மியாக இருக்கிறதையும் இது பண்ணலாம் மோசமான கமாண்ட்டை வந்து அவன் கொடுக்க மாட்டான் இதில் இன்னொன்று இருக்குது அதாவது மோசமான கமெண்ட் அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டார் கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை சில அப்டேட் தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி ப்ளஸும் மைனஸும் ஈக்குவலாக மெசேஜ் பண்ணியிருக்கிற மாதிரிலாம் பேசுவானுங்க அதை முதல்ல படித்து பாருங்கள் அதில் யாராவது ஒருத்தர் செவன் டேஸ் அப்படின்னு மென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதுக்குள்ளே போயிடாதீங்க ஸோ அந் இன்னொன்று என்னென்னா அந்த அப்ளிகேஷனோட பேரை கேட்கக்குள்ளேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மங்கி லோனு ஹேண்ட்லி லோனு இல்லை வந்து கோகோ கேஷு ஸோ இதெல்லாம் கேட்கக்குள்ளேயே உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி பேர்லாம் வந்துட்டு ஒரு ஜென்யூனிட்டியா இருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதையும் எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க அண்ட் அதுக்கு அடுத்தது என்னன்னா முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் மூலயமா லோனே எடுக்காதீங்க இதுல ஒரு சில சைட்ல இருக்கு அதுலயே வந்துட்டு நீங்க முன்னாடி பணம் கட்ட மாதிரி ஆப்ஷன் கொடுக்காதீங்க ஏன்னா எதையுமே இங்க வந்து பில்லீவ் பண்ண முடில ஏன்னா நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் ஆன்லைன்ல எடுக்கணும் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராமல் அது வேற ஒருத்தனோட அக்கௌண்ட்ல அப்படியே அபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சிபில வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த பேங்கை ரீச் பண்ணுங்கள் அந்த பேங்க்ல போய் கேளுங்க என்னோட சிபில் இவ்வளோ கம்மியாக இருக்குது உங்கள்கிட்ட தான் லோன் எடுத்தேன் இதை நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேளுங்கள் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க ஃபோர் க்ளோஸர் அந்த மாதிரி சொல்லி லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெனீவனாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு வந்துட்டு இது இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது நீங்கள் டக்குன்னு நினச்ச டைமில் வந்து லோன் எடுக்கலாம் இல்லை எனக்கு என்ன கட்ட முடியாதுப்பா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செட்டில்மெண்ட் பேசி அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு உங்களோட சிபில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் நமக்கு ரெண்டே வழிதான் ஒன்று கதவை திறந்துட்டு வெளியில் போகிறது இல்லை மேலே இருந்து குதிக்கிறது மேலேருந்து குதிக்கிறதுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து போயிட்டு கம்மி சிபில் ஸ்கோர் அதிகம் வந்துட்டு லோனு அந்த மாதிரி போய் விழுறது நம்ம டேரெக்டாக கதவை திறந்து போகிறது என்னென்னா பேங்க்கு இல்லை வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஃபைனான்ஸ் இதில் நம்ம ரீச் பண்ணுறது ஸோ லோ சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லோனை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யார் அந்த மாதிரி வீடியோ போட்டாலும் பிலீவ் பண்ணாதீங்க யார் உங்களுக்கு வாங்கி தரனாலும் பிலீவ் பண்ணாதீங்க எந்த அப்ளிகேஷனுமே வந்துட்டு லோ சிபில் ஸ்கோர் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்னா அதையும் பிலீவ் பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே நம்ம நெக்ஸ்ட் இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் பாய்